புத்தகம் அழகிய நறுமணகமிடம் இசை தமிழிலே நன்னை மெச்சியும் கண்ணை பொருந்திய தங்க தாம்பாளத்தின் மலர்கள பிறப்பை கற்று மற்ற துறவுகளுக்கு எங்கள் பாதர பந்தங்களை ஜபித்து தில்லை கருங்கு உயிர் வந்தபடி எழுதப்படி என் சில பொன்சிலாக மதித்து அறம் பொருள் ஜாகரம் நாடக நடுக்கையில் சொல்குற்றம் பொருள் குற்றம் எழுத்து குற்றம் இருப்பினில் குற்றமை நீக்கி குணையம்பை கைகொண்டு தங்கள் விளை தபசிதரை ஆதரிப்புகளோ அதேபோல் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரிக்க முடியும் மிகத்தன்மையை நிகழ்த்திக்கொண்டு நன்றி நன்றி கெடுத்த வணக்கம். உலகங்கள் யாவும் உணர சாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே அழைக்க வேண்டும் இருபுறம் செல்ல வேண்டும் ஏழு குழந்தை ஒரு குழந்தை தானமாக கேட்க வேண்டும் அண்ணவர் கொடுப்பாரா அல்ல மறுப்பறை என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். கண்ணை சிலம்பாய் மனைவியாக செல்ல வேண்டும் ஏழு குழந்தை ஒரு குழந்தை தனமாக கேட்க வேண்டும் புறப்பட்டு போகலாமே எப்படி போகணும் செவந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தொடிச்சிட்டு மாமா
வாப்பா வாப்பா செல்ல குட்டி, எதுக்கு உள்ள போறீங்க? நிக்க முடியுமா இல்ல இங்கதான் அடிக்க முடியுமா? நாங்க எதுக்கு வந்தோம்? இல்ல தாங்கள் வந்தது நோக்கம் என்னவோ? நோக்கம் என்னவென்றால் நீ பாப்பா பிள்ளைக்கு வாயில் யார் நீங்க? நீங்க மோசமான ஆமாம் ஐயோ சொல்லி கொடுக்குறாங்களே. நாங்க யாரு? நான் அப்பயே சொல்லிட்டேன் ஆம்புலேட்லாம் பேச மாட்டேன். போற மாதிரி எதுக்கு போற மாதிரி? நீங்க பேசுறீங்க. என்னுடைய மனைவி தொடக்கூடாது. சீ வடிமா? சீ வந்தா கூட தொடச்சுக்கலாம். உங்ககிட்ட இருக்க சீ கூட்டி கைய தொடாத. கைய விடு, கைய விடு. என்ன செஞ்சு சொல்லு சொல்லு. பாஷா 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 மாணிக் பாஷா. எனக்கு என்ன யாரு? நாங்க யாரு? பேர் என்ன? எதுக்கு வந்தோம்? என்ன காரணத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேக்குற. நாங்க சொல்லணும். சொல்லு. நீ கேக்கணும். நாங்க யாருன்னு சொல்லணும். ஐயா எப்பதான் சொல்லுவேன்? நீங்க எப்பதான் கேப்பீங்க? பேச உங்களுக்கு மன்னரை பார்க்கணுமா? ஆமா, அழைத்து வருகின்ற வாழ்க. அது சீக்கிரமாக சென்று வரும். அழைத்து வரும். உங்க கொண்டாட்டிய உள்ளத்தை ஆதரவு தள்ளி போயிட்டேன் பாருங்க. மன்னர் வாழ்க. தூங்க மூஞ்சி மன்னா. மன்னா அமைச்சர் கூப்பிட்டீங்களா? உங்களை பார்க்க உங்க தம்பி வந்திருக்கார். அமைச்சர் என்ன சொல்றீங்க? அழைத்து வருகின்றேன் அமைச்சரே. சேவ பெருமாளர்களே. அமைச்சரே, ஏன் என்ன தூங்கி எந்திரிச்சீல? அமைச்சரே, எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா அவ்வளவு நாளா உனக்கு தெரியாம இருந்திருக்கமா? இல்ல உனக்கு சொல்லாம இருந்திருப்பனா? நான் கேட்டேன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியாது. அமைச்சரே, அப்படி என்றா அவர் எதற்காக வந்தாங்க? எந்த நோக்கத்தோட வந்தாங்கன்னு தெரியுமா?
அவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஒண்ணும் சொல்லலையே. அப்படியா? அப்படி என்றால் வந்தவர்களை முதலில் வரவேற்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் எதற்காக வந்த இடம் தெரிந்து கொள்ளலாம். வந்தவர்களை எங்களுக்காக அழைத்து வாருங்கள். சிவபெருமாள் சிலம்பூர். தாங்கள் இருவரும் நலமாக இருக்க வேண்டும். ஆகட்டும். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். மேற்நாட்டை சேர்ந்தவர்கள். உங்களோட தம்பி நான் சேவக பெருமாள், என்னுடைய மனைவி சிலம்பாய். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒரு தம்பி இருப்பதாக இவ்வளவு நாட்களாக எனக்கும் தெரியாது. என்னை பெற்ற தாய் தந்தன் கூட சொன்னதில்லை உனக்கு ஒரு தம்பி இருக்கான. ஆனா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என் தம்பின்னு சொல்லி வந்திருக்கியே. பரவாயில்ல, வந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பாசத்தோடு என்னை அண்ணா என்ன வந்து அழைக்கிறீர்கள். உண்மை என தம்பியாக ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் தாங்கள் இப்போ எதற்காக வந்தீர்கள்? எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு திருமணமாக வெகு நாட்கள் குழந்தைகள் இல்லை. மந்திரி அந்த ஏர்ல ஒண்ணு கேட்டோம். சரியா, ஏழு குழந்தை உங்களுக்கு பிறந்திருப்பதாக உங்க மந்திரி தான் சொன்னாரு. எங்களுக்கு ஒரு குழந்தையை தானமாக கேட்க வேண்டும். அமைச்சரி, நம் அரம் நாடி வந்தவர்களுக்கு முதலில் அன்னம் கொடுத்து அவரை உபசனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இருவரும் அரண்மனைக்கு சென்று அன்னத்தை அறிந்துவிட்டு அப்படி சற்று ஓய்வெடுத்துவாருங்கள். பிறகு பேசிக் கொள்ளலாம். போங்க போய் இன்னைக்கு. அமைச்சரி, இந்த ஏழு குழந்தை பிறந்த போறோம். மற்றவங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த குழந்தைய பார்க்க அரண்மனைக்கு வந்தா உனக்கு என்ன தண்டை கொடுப்பேன் சொன்னேன்? என் தலையை வெட்டி கையில் கொடுப்பேன். இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருந்தது கூட சற்று யோசிக்காமல் தமிழை தன் வயல் எட்டது போல இந்த ஏழு குழந்தை பிறந்த விவரத்தை தாங்களே சொல்லி இருக்கிறீர்கள். இப்போ அந்த செய்தியை கேட்டு அவர் வந்திருக்கார்கள். தவறு நடந்து விட்டது. மண்ணா, என்ன சொல்கிறாய்? கள்ளக்குறிச்சி கள்ளக்கார என் குறிச்சு கவனப்பறையில சொல்லிட்டேன். தாங்கள் மது போதையில் ஏழு குழந்தை பிறந்த விவரத்தை தாங்கள் சொல்லி விட்டீர்கள். ஒண்ணு செய்யலாம். அமைச்சரி, பிள்ளைகளை மறைச்சு வச்சிரும். வந்த கண்ணை திறந்து விட்டு அயர்ந்த அரண்மனை நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுந்து நம்ம அரண்மனை சுத்தி பார்த்தா நம்ம குழந்தை இருக்கிற இடத்த குழந்தைய பாத்துருவாங்க. அதனால அவங்க பாக்குறதுக்கு முன்னே நம்ம குழந்தையில எங்காவது மறைச்சு வைக்கணும். எங்க மறைச்சு வைக்கலாம்? அரண்மனைக்கு முன்புறமாக பஞ்சாரம் ஒன்று அமைச்சு அந்த பஞ்சாரத்துல உங்க ஏழு பிள்ளையும் மறைக்கிறோம். வந்தவர்கள் கேட்டா கோழின்னு சொல்றோம். போனதுக்கு அப்புறம் திறந்து விட்டாங்க. அமைச்சரி, தகுந்த நிறத்தை யோசனை சொன்னாய். ஒரு கோழி அடிக்கக்கூடிய பஞ்சாரத்திற்குள் குழந்தை வைத்து மொழி வைத்து விட்டால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? கோழி அடிக்கக்கூடிய பஞ்சாரத்தில் இருப்பது கோழி என்று நினைப்பவர்கள் யாரும் குளத்தில் வைத்து மொழி வைத்திருக்கான நினைக்க மாட்டார்கள். இருந்தாலும் நான் அந்த அரிராமக்காரனை பூஜைக்கூடியவேன். நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து எனக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் வந்தவங்கள்ட்ட ஏதாவது பொய்யை சொல்லி சீக்கிரமா அவங்களை அனுப்பிச்சு விட்டுறணும். ஐயோ, மேல இருந்து விடுவதா இங்கிருந்து விடுவதா சொல்லி விடுவோம். அண்ணா, இருந்தாலும் இப்பொழுது நான் தெலுங்காயை கூப்பிட்டு கோழி அடிக்கிற பஞ்சாயத்துல மூடிடுவோம். தெலுங்காய் தெலுங்காய் கோழியாடா கண்ணு மூடி வைக்க வேண்டாம். போய் சொல்லி பொய் பேசி அனுப்பிட்டம். சேவகம் செம்பு வெளிநாடு அரண்மனை சுத்தி பார்த்துட்டு வர்றேன். பேசணுமா? சென்னை சிலம்பாயி
செல்லம்பாய் பாத்துக்க, அதான் உங்க பாக்கணுமா. ஏமா உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகும்? 10 வருஷம் ஆச்சு. புள்ள இல்ல இல்ல நான் கொடுக்கட்டா? நான் கொடுக்கணுமா? ஆமா நல்ல கும்பலாடுறாப்பா. பூஜை இருக்கும் போதே அடுத்தால புள்ள கொடுங்க கேக்குறாங்க. ஏய் உங்க மந்திரி உங்க மன்னர்கிட்ட இருக்க குழந்தை ஒரு குழந்தைய வாங்கி கொடு. உனக்காக வச்சிருக்கேன், பல்ல தட்டி விடு மன்னா. சி சின்ன மன்னர் சின்னி மன்னா. ஆ சின்ன மன்னா இவா சின்னி மன்னியா? சின்ன மன்னி. ஆமா சின்ன மன்னியா. பிள்ளை கொடுக்கணுமாடா. ஆமா ஆயோ ரோட பிள்ளை நான் சிலம்பாய் ஒரு சூட வாங்கிட்டு திஸ்டி சுத்தம் எதுக்கு? உங்க கொண்டாடி குஞ்ச பாக்கணுங்க. ஆமா மந்திரி என் கொண்டாடி ஆட்டை பாத்துருக்கு. நான் வந்தது யார் என்று தெரியாமல் போய் நேரத்தினாலே குழந்தைகள் அனைத்தும் ரொம்ப நேரம் முடி வச்சிருந்தா நம்ம குழந்தைக்கு எல்லாம் மூச்சு தணறோம். அதனால சீக்கிரமா திறந்து விட்டு தெலங்காய கூட்டிட்டு வா. அழைத்து வருகின்றேன். சாபத்தை கொடுத்தார்களா? அவங்களால என்ன குழந்தைகளா கோழியாக போய்விட்டதா? இறைவா அப்படி என்றால் வந்தவர் யாராக இருக்க வேண்டும்? எதற்காக குழந்தைகளாக கோழியாக செலுத்து விட்டு செல்ல வேண்டும்? இறைவா கோழியாக செலுத்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு குழந்தை இல்லாத இந்த பாவிக்கு ஒரே கருவில் எனக்கு 7 குழந்தையை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தினாய் இறைவா, சந்தோஷப்படுத்தினாயே. கொடுத்தது போல் கொடுத்து இப்ப என் குழந்தை எல்லாம் எடுத்துக்கொண்டா இறைவா. என் குழந்தை எப்பொழுது பார்க்க போகிறேன்? என் குழந்தைகளை எப்பொழுது பார்க்க போகிறேன்? எப்பொழுது பார்க்க போகிறேன்? ஒரே கருவில் 7 குழந்தை பிறந்தது என்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் இறைவா, சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். என் எண்ணம் எல்லாம் பொய்யாக போய்விட்டதா? என் குழந்தைகளாம் எங்கு சென்று விட்டார்கள் இறைவா, எங்கு சென்று விட்டார்கள்? என் குழந்தைகளை எப்பொழுது பார்ப்பேன்? என் குழந்தைகளை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? எப்பொழுது பார்க்க போகிறேன் இறைவா? கல்லாய் வந்தவன் கடவுள் அம்மா, கனியாய் கனிந்தவள் தேவி அம்மா, புல்லா முளைச்சவ சக்தி அம்மா, பூவாய் மலர்ந்தவன் காளியம்மா. கல்லாய் வந்தவன் கடவுள் அம்மா, கனியாய் கனிந்தவள் தேவி அம்மா, முளைச்சவ சக்தி அம்மா, பூவாய் வளர்ந்தவள் காளியம்மா.
என் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை திருவோடு அணி என் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு இருப்பவன் தந்தை பொருளோடு இருப்பவன் தந்தை பொருளோடு இந்த ஏழை தந்தை வயிறோடு கல்லாய் வந்தவன் கடவுளமா கனியாய் கடிதவன் தேவியம்மா புல்லா முளைச்சவ சக்தியம்மா பூவாய் மலர்ந்தவன் காளியம்மா சந்தைக்கு போட சாப்பாடு மந்தையில் மேயிற வெள்ளாடு அது சந்தைக்கு போட சாப்பாடு பந்திக்கு முந்திர பெரும்பாடு பந்திக்கு முந்திர பெரும்பாடு இது படைத்தவன் வகுத்த பண்பாடு கல்லாய் வந்தவன் கடவுளம்மா கனியாய் கனிதவன் தேவியம்மா புல்லா முளைச்சவன் சக்தியம்மா பூவாய் மலர்ந்தவன் காளியம்மா கழுதைகள் உண்டு புளியுண்டு கக்காயுண்டு நரியுண்டு வரி கழுதைகள் உண்டு புளியுண்டு மனிதனில் இத்தனை வகையுண்டு மனிதனில் இத்தனை வகையுண்டு அவர் வாக்கினில் தெரியோ யாரென்று கல்லாய் வந்தவன் கடவுளம்மா கனியாய் கனிதவன் தேவியம்மா புல்லா முளைச்சவ சக்தியம்மா பூவாய் வளர்ந்தவன் காளியம்மா இதுவா என் குழந்தை இல்லாமல் இது எப்படி உயிர்வாங்க இது யாருக்காக வாழ வேண்டும் இந்த மண்ணில் இதற்கு மேல வாழ்ந்து என்ன பயன் வேண்டாம் பெரியவா வேண்டா என் குழந்தை எடுத்தது போல என்னையும் எடுத்துக்கள் இதோ நான் இறந்து விடுகிறேன் ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கள் கோட்டை பெருமாளே நீங்கள் இறக்க வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏழு பெண் குழந்தைக்கு மாணவ பொறுப்பை விடுத்து தெய்வ பொறுப்பாக மாறிவிட்டேன் உனக்கு பின் என் நாட்டியாளருக்கு அழகான ஆண் வாரிசு தருகிறேன் ஆஹா இறக்க வேண்டாம் என் குலக்கணவர் ராமக்கர் அழகு விளையான் அசரி வாக்கு தந்திருக்கிறது எப்படி என்றா எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளும் தெய்வீக குழந்தைகள் ஏழு வயது வரட்டும் என்னிடம் இருக்கும் ஏழாவது வயதில் ஏழு ஊர்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக அங்கங்கே அமர்ந்து விட்டது இருந்தாலும் என் குழந்தை ஏழு வயதில் வளர்த்த கடமைக்காக என் குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பெண் குழந்தை பெற்றதாய் நினைந்தீர்கள் அந்த குழந்தை பெரிய குழந்தை ஆகி மாற்றானவனுக்கு தருணம் செய்து கொடுக்கின்ற காலத்தில் அந்த பெண்ணுக்கு பெற்ற தாய் தந்தர்கள் என்ன சீர்வரிசை கொடுத்து அனுப்புவார்களோ அத்தனை சீர்வரிசையை கொண்டு போய் அந்த நாட்டாமலை எழுகில் வைத்து கண்ணை தெலுங்காய் என்று அழைத்தால் வருடத்தில் ஒரு நாள் என் குழந்தை எனக்கு காட்சி தருவதாக அசரி வாக்கு தந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் எனக்கு பிறந்த நாட்டு ஆர்வருக்கு எனக்கு ஒரு ஆண் வரமும் தந்திருக்கிறது இனிமேல் நான் ஏன் சாக வேண்டும் எதற்காக சாக வேண்டும் எனக்கு கிடைத்த ஆண்வரத்தை பெற்று என்னையும் என் நாட்டு மக்களையும் இதோ காத்து வருகிறேன்